கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுபி நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிரம நாளாக அமைய அன்போடு வாழ்த்துகிறேன் ஓசியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்றை நான் பத்திரிகையில் வாசித்தேன் அந்த சகோதரருக்கு நாற்பத்தி இரண்டு வயது அந்த சகோதரிக்கு முப்பத்தி ஏழு வயது பத்து வயது பதினோரு வயதில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த சகோதரர் வேலைக்கு செல்லவில்லை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் இது நிமித்தமாக இந்த லாக்டவுன் பீரியட் வேறு வந்துவிட்டபடினாலே வேலைக்கு செல்லாமல் குடித்து குடித்து அதனால குடும்பத்தில் பயங்கர வேதனை குடும்ப செலவுக்கு கையில் காசு இல்லை ஆகவே நாம் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மனைவி ஏதாவது சின்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு லாக்டவுன் ஓப்பன் ஆன உடனே பக்கத்தில் ஒரு இடத்திற்கு வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற அந்த மனைவியை நீ வேலைக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி சந்தேகப்பட்டு கணவரை அடித்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறார் ஆனால் இப்போ குடும்பத்தின் தேவைகளுக்கு என்ன செய்வது தானும் வேலைக்கு போகிறதில்லை குடித்து குடித்து இருக்கிற ஏதாவது ஒன்றை விற்று காரியத்தை செய்து அழித்து கொண்டு இருக்கிறார் அவள் எப்படியாவது வேலைக்கு போகணுமேன்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரி போகிறாங்க இது அறிந்து அந்த இரவோடு இரவாக படுத்து தூங்கி கொண்டு பொழுது எழுந்தால் காலையில் எப்படியாவது வேலைக்கு போயிடுவான்னு சொல்லிவிட்டு கத்தியை எடுத்து அந்த சகோதரியை கொண்டு போட்டு இரவோடு இரவாக ஒரு கொலையை விடுகிறார் ஐயோ நாம் மனைவியை கொண்டுட்டோமேன்னு சொல்லி கொலை செய்ததுக்கு அப்புறமாக அவருக்குள்ளே பாரம் ஏற்பட்டு அவரும் தன்னைத்தானே தற்கொலை செய்தும் அடிந்து போகிறார் வெடிந்து பார்த்தால் ரெண்டு கொலைகள் நடந்திருக்கிறது பிள்ளைகள் அனாதிகளாக இருக்கிறார்கள் எனக்கன்பான உள்ளே எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள் இதில் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது ஒன்று குடியினாலே இது பெரிய அழிவு அரசாங்கம் இந்த காரியத்தில் ரொம்ப வெளிப்போடு இருந்து வருமானம் ஒன்றிற்காகவே இந்த குடியை நடத்துகிறதுன்ற ஒரு மிக வேதனையான காரியம் தன்னுடைய பிள்ளைகள் தான் குடும்பத்தில் உள்ளவங்க இப்படி குடித்து குடித்து அழிவதற்கு எந்த மனிதராவது ஒத்துக்கொள்வாரா நீ யோசித்து பார்க்க வேண்டும் அதாவது எப்படியோ வரட்டும் எனக்கு தேவை பதவி எனக்கு தேவை வருமானம் தான் என்று நினைப்பது என்பது அது நல்ல ஒரு தலைவர்களுக்கு அடையாளமான ஒரு காரியம் கிடையாது இதற்காக அந்த தலைவர்களுக்கு கருத்தன் ஞானத்தை கொடுக்க நாம் ஜபம் பண்ணணும் முதல் காரியம் இது அரசாங்கத்தினுடைய ஒரு காரியம் ரெண்டாவதாக அந்த குடிகாரனுக்குள்ளே கிரியை செய்கிறதான ஒரு பொல்லாத ஆவி குடிவெறியின் ஆவி இதெல்லாம் நிறைய பேர் அது என்ன ஆவி அவனுக்கு கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க குடிக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க நான் விடணும்னு நினைக்கிறேன் விட முடியல பிரதர் என்று சொல்லுவார்கள் அந்த நேரம் வரைக்கும் நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் அந்த நேரம் வந்த உடனே அவங்களை அறியாமலே அந்த ஆவி தூண்டி அவங்களை பாவத்தில் வீழ்த்துகிறது பொல்லாத ஆவி குடிவெறியின் ஆவி அதே ஆவிதான் தொடர்ந்து அவனுக்குள்ளே சந்தேகத்தை எழுப்பி மனைவியை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய்விட்டது பிளேஸில் இரவோடு இரவாக அந்த மனைவியை கொலை செய்து கொலை செய்த பின்பு பாருங்கள் ஐயோ நம்ம இப்படி செய்யிட்டோமேனு சொல்லி நம்ம மாட்டிக்கிடுவோம்னு சொல்லி அந்த பயம் வந்து அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார் எவ்வளோ பெரிய பயங்கரமான காரியம் பாருங்களேன் பிசாஸ் இன்றைக்கு இப்படித்தான் குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான் அறியாமையினாலே ஜனங்கள் சங்காரம் ஆகி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த ரெண்டு பிள்ளைகளும் அநாதைகளாக நிற்கிறாங்க எவ்வளவு பயங்கரம் பாருங்கள் அவை நம்ம நாட்டில் தாங்க இது நடக்கு நம்ம ஊர்களில் தாங்க நடக்கு இதற்காக எப்படியோ நடக்குன்னு சொல்லிட்டு நாம் ஏனோ தானன்னு இருக்க முடியுமா அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்காக நான் பாரம் கொண்டு ஜபிக்க வேண்டாமா இதற்காக கர்த்தரிடத்திலே நான் பாரப்பட வேண்டாமா ஆகவே பெரிய இப்படிப்பட்ட மக்களுக்காக அன்றுவரே இந்த குடிவெறியின் கிரியிகள் அழிக்கப்பட பொல்லாத ஆவிகள் கொலைவெறியின் ஆவிகள் தற்கொலை தூண்டுகிற ஆவினுடைய வல்லமேலாம் அழிக்கப்பட பாரத்தோடு ஜபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இப்படி உங்கள் பக்கத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு போய் ஆண்டவரை சொல்லலாம் அவர்களை கிறிஸ்தவுக்குள்ளே வழி நடத்தலாம் அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுத்து அந்த கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே நடத்தினா ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார் அவள் இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்வோம் அதன் மூலம் அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் நமக்கும் பரலோகத்திலே மிகப்பெரிய பலன் உண்டு பூமியிலே நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அதற்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த குடும்பங்களைப் போல எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதையா குடியினால் இன்னும் பல்வேறு பாவ கிரியைகளினாலே அறியாமையினாலே சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து அதனாலே குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறத பொல்லாத ஆவினுடைய கிரியெல்லாம் அழிக்கப்படும்படி ஜபிக்கிறோம் அப்பா இந்த மதுவான கடைகள் மூடுவதற்கு அரசாங்கத்தில் உள்ள தலைவர்களுக்குள்ளே நல்ல எண்ணங்களை கொடுமப்பா வருமான ஒன்றையே அடிப்படையாக வைத்து எத்தனையோ இப்படி குடும்பங்கள் குடியினாலே சீரழிந்து கொண்டிருக்கிறதே என்ற ஒரு பாரம் இல்லாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் தான் சந்திக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா நீர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராகப்பா இப்படி நீ குடும்பங்கள் அண்டு பிள்ளைகள் அனாதலாக்கப்படாதபடி குடும்பங்களிலே அழிவுகள் வராதபடிக்கு நாங்கள் மன்றாடி ஜபம் பண்ணுகிறோம் கர்த்தர் இறக்கம் செய்யும் ஆங்காங்கே அந்தந்த நேரத்திலே மக்களை அனுப்பி எப்படியாவது இந்த ஆபத்துக்கள் வந்து அவர்களை விலக்கி காக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இந்த குடும்பங்களுக்குள்ளே வருகிற பொருளாத அழிவுகளிலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தர் இறக்கம் செய்து ஒரு மாற்றத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யோ